நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 8 திங்கட்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம், 5 மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 6:53-56 இறை வார்த்தைகள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடி சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களெல்லாம் நோயாளிகளை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையில் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் 2 ஸ்பரிசங்களை காண்கிறோம். ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்பரிசம். 2, கெனசரத்து மக்களுடைய ஸ்பரிசம். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்பரிசம் அன்பின் ஸ்பரிசம், குணமாக்கும் ஸ்பரிசம். மக்களுடைய ஸ்பரிசமோ உதவும் ஸ்பரிசம், குணமாக ஆசைப்படும் ஸ்பரிசம். ஊர் மக்களுடைய ஸ்பரிசத்தை பார்த்தோம் என்றால் மிக அழகான ஸ்பரிசம். இயேசு கிறிஸ்து எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் வருகிறாரோ அந்த பகுதிகளெல்லாம் தங்களுடைய ஊர் நோயாளிகளை கொண்டு நிரப்புகிறார்கள். அவர்களை இவருடைய ஆடையின் ஓரத்தையாவது தொட்டு குணமாக வேண்டும் என்ற ஆசையோடு ஊர் மக்கள் எல்லாம் ஊரில் உள்ள அனைத்து நோயாளிகளையும் இயேசு கிறிஸ்துவின் முன் கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களது ஊர் நோயாளிகளை கிறிஸ்து தொடுமாறு வேண்டி நிற்கிறார்கள். எவ்வளோ அழகான தொடுதல், எவ்வளோ அழகான உள்ளத்தின் தொடுதல். அன்பார்ந்தவர்களே, இதே தொடுதல் தான் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் நமது சகோதர சகோதரிகளை இறைவனிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். நமது ஜெபங்களாலும் அவர்களை இறை சந்நிதிக்கு அழைத்து வருவதாலும் நமது ஒவ்வொருவருடைய தொடுதல், நம் ஒவ்வொருவருடைய ஸ்பரிசம் அவர்களுடைய உள்ளத்தை தொடும். இறைவன் அந்த நோயாளியுடைய வாழ்க்கையை தொட்டு ஆசீர்வதிப்பார், குணப்படுத்துவார். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் கருவிகளாக மாறுவோம். மன்றாடுவோமாக. வானகத்தின் இறைவா, உமது அன்பின் ஸ்பரிசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் பெற்றுக்கொண்டு அனைவரையும் இறைவன் பால் ஈர்க்க எங்களுக்கு தேவையான அருளை தாரும். ஆமீன். இந்த நல்ல நாளில் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.